இறைய முதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருதவரிடம் கார்த்திகை மாதம் 21 நாள் 7/12/2023 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:17. லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி, அதிகாலை 2:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். காலை 6:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9:00 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3:00 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும். இன்று நவமி மற்றும் தசமி இருக்குதுங்க. நவமிக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. நவமி திதிகள்ல சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. சொத்துக்கள் வாங்குவது, கிரக பிரவேசம் செய்வது, திருமண நிச்சயதார்த்தங்கள் போன்றவற்றை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. இந்த திதிகள்ல தெய்வ காரியங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. வீட்டுல கணபதி ஹோமம் செய்வது, புதியதாக கோயில்களுக்கு செல்வது போன்றவற்றிற்கு இன்று நல்ல நாளாகவும் இருக்குங்க. தசமி திதி பிறந்த பிறகு நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்யலாங்க. புதியதாக வீடு முனை வாங்குவதற்கு அட்வான்ஸ் தொகைகளையும் தரலாங்க. இந்த நாள்ல எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவது, திருமணத்திற்கு மாங்கல்யங்கள் வாங்கலாம், திருமணங்கள் செய்யலாம், புதிய வீட்டிற்கு குடிப்போவது, அரசு காரியங்கள்ல புதியதாக மேற்கொள்வது, வெளியூர் பயணங்கள் போன்றவற்றிற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். கடன் கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.